சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான சந்தர்ப்பத்தை கொடுத்த என் தேவனுக்கு நான் நன்றி படைக்கின்றேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட பேச வேண்டிய ஒரு காரியம் ஐசையா சாப்டர் 40:27-31, ஏசையாவின் புஸ்தகம் 40:27-31 வசனங்கள் அடங்கிய அந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு கர்த்தர் பேசுகிறதை அடியேன் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். ஆமென். ஏசையா 40:27 நாம் வாசிக்கும் பொழுது, யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன்? பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சொந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சொந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சொந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். அல்லேலூயா சொல்வோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காத்திருந்து புது பலன் அடைவது எப்படி என்பதை குறித்து இன்றைக்கு நாம் ஆராயப் போகிறோம். காத்திருந்து புது பலன் அடையப் போகிறோம். ஆமேன். எப்படி? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நாம் சோர்ந்து போகிறோம், உடைந்து போகிறோம். ஜெபங்களை நாம் செய்து 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 அதன் பதில், சரியான பதில், சரியான முடிவு, சரியான விடை நமக்கு கிடைக்காத போது நாம் மனதிலும் சரீரத்திலும் நாம் சோர்ந்து போகிறோம், இழைப்படைந்து போகிறோம். ஏதோ நம்ம சொல்லல, செத்த படம் போல இருக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி, சில வேளைகளில் அதிகமான வேதனைகள், வருத்தங்கள், பாரங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து நெருக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகிறது நம்முடைய இயல்பாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் நாம் எத்தனை தான் நாம் விசுவாசிகளாக இருந்தாலும், நாம் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் கூட, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப காரியங்களிலும் பிரச்சனைகள் திடீரென்று வரும்பொழுதோ அல்லது தொடர்ந்து வரும்பொழுதோ அதற்குரிய பதிலை நாம் பெற்றுக்கொள்ளாத போது நாம் சோர்ந்து போகிறோம். ஆண்டவரை பார்த்தும் கேட்க நாம் ஆரம்பித்து விடுகிறோம், முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம், ஆண்டவரை பார்த்து கோபப்படுகிறோம், ஆண்டவரை பார்த்து வெறுப்படைகிறோம். என்ன ஆண்டவரே, நான் எவ்வளவு காலம் காத்திருக்கிறது, என் பதிலுக்கு எவ்வளவு காலம் எனக்கு நல்லது நடக்கும் என்று நான் காத்திருப்பது, எவ்வளவு ஜபங்களை நான் ஏறெடுத்திருக்கிறேன், எவ்வளவு உபவாசம் பண்ணியிருக்க ஆண்டவரே, எவ்வளவு கண்ணீரை நான் கொட்டியிருக்கிறேன், ஏன் இன்னும் நல்ல முடிவு அல்ல, நான் எதிர்பார்த்த முடிவு ஏன் கிடைக்கவில்லை என்று சொல்லி நம் ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறோம். இந்த வசனத்துல பாருங்க, நம்முடைய உணர்வை போலவே அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அவர்கள் அந்த உணர்வை கொண்டு ஆண்டவரை பார்த்து அவர்கள் முறுமுறுத்தார்கள், முணுமுணுத்தார்கள், கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்று பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்தில் ஒய் டு யூ கம்ப்ளைன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறதை பார்க்கும்போது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம், அவங்க குற்றச்சாட்டு அவள் சாட்டினார், குற்றத்தை சாட்டினார்கள் ஆண்டவர் மீது என்று பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது கர்த்தர் அவர்களை அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தது உண்மைதான். அங்கே எசேக்கிய தீர்க்குதரிசி, எசேக்கிய ராஜா மூலமாக இப்படியாக நீங்கள் ஒரு காலத்தில் பாபிலோனில் அடிமைப்பட்டு கிடப்பீர்கள் என்று சொன்னார். அப்படியே நிறைவேறினது. நிறைவேறின பிறகு அவர்கள் பாடுகள், உபத்திரவங்கள் பட்டு சோர்வடைந்த பொழுது, என்றைக்கு நாம் இந்த பாபிலோன் தேசத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு நம்முடைய சொந்த தேசத்திற்கு போவோம், கர்த்தர் ஏன் எங்கள் ஜெபங்களை கேட்கவில்லை என்று சொல்லி அவர்கள் கேள்வி கேட்பதை முறுமுறுக்கிறதை நாம் இந்த 27 ஏசையா 40:27 வாசிக்கிறோம். அப்பொழுது யாக்கோபாகிய இஸ்ரவேல் சொல்லுகிற காரியத்தை கர்த்தர் திருப்பி சொல்லுகிறார். நாம் முதலாவதாக எப்படி அவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம் அந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள போகிறோம். எப்படி கேட்டிருப்பாங்க? ஏன் ஆண்டவரே, எங்கள் வழி, எங்களுடைய ஜெபம் உங்களுக்கு மறைவாயிற்று என்றும், ஏன் எங்கள் நியாயம் எடுபடாமல் போயிற்று ஆண்டவரே,
உங்களுடைய சமூகத்துல எங்க நியாயத்தை நாங்க கேட்டோமே, உலக மக்கள் எங்களுக்கு நியாயமான காரியங்களை செய்ய மாட்டேன்றாங்க, எங்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்க மாட்டேன்றாங்க, தீர்வான காரியங்களை எங்களுக்கு செய்ய மாட்டேன்றாங்க. உலக அரசாங்கமும் சரி, உலக நான் வேலை செய்கிற அலுவலகத்திலும் சரி, எங்களுக்கு உற்றார் பெற்றார் உறவினர்கள் பிள்ளைகள் கூட இப்படியா எங்களுக்கு நியாயத்தை செய்ய மாட்டாங்க என்று சொல்லி நாம் கதறுகிறோம் அல்லவா? அதே போல உம்முடைய சமூகத்துல தான் நாங்கள் அந்த நியாயத்தை நாங்கள் எடுத்து சொன்னோம். அப்போதும் ஆண்டவரே, ஏன் எங்கள் நியாயம் உம்முடைய சமூகத்துல எடுபடாமல் போயிற்று, ஏன் எங்கள் ஜெபம் கேட்கப்படல என்று சொல்லி நாம் கலங்கி தவித்து அங்கலாய்க்கிறதை இதே வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். இஸ்ரவேலர் அப்படியா அங்கலாய்த்தார்கள்? ஏன் ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு காலம் ஆண்டவரை வெயிட் பண்ணிட்டு இருப்போம், இந்த தேசத்துல எவ்வளவு காலம் நாங்கள் அடிமைப்பட்டு கொண்டிருப்பது, எவ்வளவு கொடுமையை நாங்கள் சகிப்பது அப்பா, எவ்வளவு பாடுகளை நாங்கள் அனுபவிப்பது ஆண்டவரே, எவ்வளவு வேதனைகளோடு கூட நாங்கள் இருக்கிறோம், ஏன் உன் கண்ணு எங்கள் கண்ணு தெரியலையா, எங்கள் கஷ்டத்தை பார்க்கலையா என்று சொல்லி அவர்கள் கதறினார்கள், கேள்வி கேட்டார்கள், முறுமுறுத்தார்கள், முணுமுணுத்தார்கள், கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கர்த்தருடைய சமூகத்துல. அதே போல இன்றைக்கும் கூட நீங்க கூட அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அருமையான தேவனுடைய சனமே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் இப்படி நீங்க இன்னும் கலங்குறீங்க, ஏன் சோர்ந்து போகிறீங்க? கர்த்தர் சொல்லுகிற அடுத்த வருஷத்துல பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் நான் சோர்ந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். முதலாவதாக இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், என்னை பற்றி நீ தெரிந்து கொள் மகனே, என்னை பற்றி இன்னுமாய் அதிகமாய் அறிந்து கொள் என்று சொல்லுகிறார். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் மீ, மோர் அபவுட் மை பவர், மோர் அபவுட் மை லவ் டுவர்ட்ஸ் யூ, மோர் அபவுட் மை கிரேஸ் அப்பான் யூ என்று ஆண்டவர் இந்த வேளையிலே சொல்லுகிறார். மோர் அபவுட் மை நாலெட்ஜ் அண்ட் விஸ்டம் என்று சொல்லுகிறார். என்னை பற்றி இன்னும் என்ன, எனக்கு என்னை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ளல என்று சொல்லுகின்றார். நிறைய வேளையில நாம் சில பேர் சொல்லுவாங்க, இன்னும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கல, என்னுடைய குவாலிட்டிஸை பற்றி நீ தெரிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு சொல்லி சில பேர் நண்பர்கள் கேட்பாங்க. அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் என்னை பற்றி நீ அதிகமாய் நீ அறிந்து கொண்டால் நீ கலங்க போவதில்லை, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ உடைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை மகனே. ஆக முதலாவது நாம் என்ன செய்யணும், கர்த்தரை பற்றி அதிகமாய் நாம் அறிந்து கொள்ளும் போது நாம் கலக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான, சரி, கர்த்தரை பற்றி எப்படி என்ன ஆராய்ந்து கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் அநாதி தேவன் என்று சொல்கிறார். 28 ஏசையா 40:28 பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்தவன் நான், அவர் சிருஷ்டிகர், இந்த வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்தவர் தான் நாம் வணங்குகிற ஆராதிக்கிற தேவன். அருமையானவர்களே, அவர் சூரியனை சந்திரனை நட்சத்திரங்களை தம்முடைய விரல்களினால் படைத்தார் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா, சங்கீதத்துல வாசிக்கிறோம், தம்முடைய விரலினால் எல்லாவற்றையும் படைத்தார் என்று பார்க்கிறோம். ஆக நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் கல்லோ மண்ணோ மரமோ ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, அவர் காது கேட்காதவர் அல்ல, அவர் கண் தெரியாதவர் அல்ல, அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சர்வத்தையும் படைத்த ஆல்மைட்டி காட் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் அவரை பற்றி என்ன அறிந்து கொள்ள வேண்டும், அவர் அநாதி தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். He is an everlasting God. We must understand him as an everlasting God. Everlasting என்று சொன்னால் அழியாதது என்று சொல்லி பொருளாகும். அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் அழிந்து போகும், மரம் அழிந்து போகும், பொன் பொருள் அழிந்து போகும், நீங்கள் கட்டின வீடு அழிந்து போகும், ஒரு நிலநடுக்கம் வந்தால் எல்லாமே அழிந்து போகிறது இல்லையா? அப்படியாக இந்த சரீரம் அழிந்து போகிறது, நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணம் உங்களோடு கூட வரப்போவது கிடையாது மரணத்துக்கு பிறகு. ஆக இவை எல்லாம் அழிந்து போகும், பொன் பொருள் உடைமைகள் நம்முடைய சரீரம் எல்லாம் அழிந்து போகிற காரியங்களா இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் அழியாத ஒருவர் இருக்கின்றார். ஹல்லேலூயா, நம்முடைய உற்றார் உறவினர்கள் கூட மறைந்து போகிறார்கள், நாம் நேசிக்கிற பெற்றோர் மனைவிமார்கள் கணவன்மார்கள் பிள்ளைகள் மறைந்து போவார்கள் ஒரு நாளிலே. ஆனால் மறையாத கர்த்தர், அழியாத கர்த்தர், நீங்களும் நானும் வணங்குகிற அநாதி தேவன், இஸ் நேம் இஸ் எவர்லாஸ்டிங் காட், நீங்களும் நானும் வணங்குகிற ஆராதிக்கிற விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் அழிந்து போன தேவன் அல்ல, அவர் மறைந்து போன மண்ணோடு மண்ணாகி போன மரித்து போன தேவன் அல்ல, அவர் மரித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா, அவர் உயிரோடு கூட இருக்கிறார்,
அருமையானவர்களே, அவர் அண்ணாதி தேவனாய், அவர் அழியாத தேவனாய், என்றைக்கும் உயிருள்ள தேவனாய், உலாவுகிற தேவனாய், அசைகின்ற தேவனாக, உங்களோடு பேசுகிற தேவனாக, நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாக, எல்லா உணர்வுகளையும் கொண்ட உயிருள்ள தேவனாய், அநாதி தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் இந்த நாளிலே அறிந்து கொள்ளும் பொழுது நாம் சோர்வடைய மாட்டோம். ஏனென்றால் அநாதி தேவன், உயிருள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உயிரோடு இருந்த என்னுடைய பெற்றோர் மறைந்து போனார்கள். என்னுடைய உற்றார் உறவினர்கள், பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லாம் மறைந்து போனாங்க. ஆனால் உயிருள்ள தேவனாய் என்னோடு கூட அவர் இருக்கும்போது நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நீங்களும் நானும் திடப்படுத்திக் கொள்ளலாம். சரி, இன்னுமாய் நாம் அவரை பற்றி என்ன நாம் அறிந்து கொள்ள முடியும்? அதே 28 ஏசையா 40 அதிகாரம் 28 கடைசி பகுதியை நாம் வாசிக்கும் போது, இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அப்படி என்றால் nobody can understand his knowledge and wisdom, nobody can measure his wisdom என்று பார்க்கிறோம். ஒருவரும் வானத்தையும் பூமியையும் படைத்த, சர்வத்தையும் படைத்த, உங்களையும் என்னையும் அவருடைய சாயலில் படைத்த அந்த தேவனுடைய அறிவுக்கும் ஞானத்துக்கும் ஒருவரும் ஒப்பிட முடியாது. எந்த சயின்டிஸ்ட் ஆனாலும் சரி, எப்பேற்பட்ட பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆனாலும் சரி, எப்பேற்பட்ட ப்ராஃபஸ் ஆனாலும் கூட கர்த்தருடைய அறிவு ஞானத்துக்கு ஒப்பாக முடியவே முடியாது. அவருடைய அறிவு ஞானம் விஞ்ஞானிகள் மற்றும் பொறியியல் வல்லுநர்கள் இருக்கலாம், பெரும் அரசியல் அனுபவம் பெற்ற தலைவர்கள் இருக்கலாம், ஆனால் அவருடைய அறிவு எல்லாம் ஒரு லிமிட்டெட் தான். பட் அவர் காட் அன்லிமிட்டட் விஸ்டம், அதாவது அளவு விட முடியாத ஆழமான ஞானத்தை கொண்டவர் தான் நம்முடைய தேவன். ஆமேன். நாம் பார்க்கின்றோம், சார் எப்படி நீங்க சொல்றீங்க, எதை ஆதாரமாக வைத்து சொல்றீங்க என்று சொல்லும் போது நம்ம வேத ஆதாரத்தை நாம் சொல்ல முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 11:33-36 நம்ம 36 வாசிக்க போகிறோம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்று சொல்லி ரோமருடைய ரோம விசுவாசிகளுக்கு பரிசுத்த பவுல் இவ்விதமாய் அங்கு சவால் விட்டு எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வணங்குற ஆராதிக்கிற தேவன் அவர் ஞானத்தில் குறைந்தவர்கள் அல்ல. ஹல்லேலூயா! ஞானத்தில் சம்பூர்ணமாய் உள்ள தேவன், அவருடைய ஞானத்தை ஒருவரும் அளவிட முடியாது. ஏன் என்று அவரை கேட்கவும் முடியாது. ஏன் ஆண்டவரே இப்படி செஞ்சீங்க? ஏன் என் தகப்பனை எடுத்துட்டீங்க? ஏன் என் கணவனை எடுத்துக்கொண்டீங்க? ஏன் குழந்தையை எடுத்துக்கொண்டீங்க? ஏன் என்னுடைய வேலை போச்சு? ஏன் எனக்கு இந்த வியாதியை துடித்து கொண்டிருக்கிறேன் இன்னும் சொல்லி நாம அதிகமாகவும் கேட்கவும் முடியாது. நாம் ஜெபிக்கலாம், கேட்கலாம். அவர் கொடுத்திருக்கிற உரிமை நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார், உண்மைதான். ஆனாலும் எல்லாவற்றையும் நம்ம கேட்டு பதில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏண்டவரே இந்த பிரச்சனை போராட்டம் என்று சொல்லி நம்ம தவிக்கிறது உண்மைதான். கர்த்தர் அறிகிறார், ஆனாலும் சகலத்தையும் அவர் நேர்த்தியாக நன்மைக்காகவே செய்கிற தேவன். ரோமர் 8:28 நமக்கு நன்கு தெரிந்த வசனம். அந்த வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. யோபு 42:2 யோபு பக்தன் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து, தீர்மானத்துக்கு வந்து மனம் திரும்பி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையிலே ஒருவராலும் என்னால கூட தடை செய்ய முடியாது என்று சொல்றது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? God whom I worship and serve you, you are the sovereign God, O Lord. You have all the right to do anything for me. How to do, when to do, where to do என்று சொல்லி உமக்கு நன்கு தெரியும் அப்பா. என்னுடைய வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் வாழ்க்கையில, என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய ஊழியத்தில் என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் என்பது உமக்கு நன்கு தெரியும் ஆண்டவர். சில வேளை சலிப்படைகிறோம். அப்படி இங்கிலீஷில் சொல்லும்போது we are frustrated, we are disappointed, we are discouraged because of not getting proper answer for all our prayers. நம்முடைய ஜெபத்துக்கு தகுந்த பதில் கிடைக்காத போது, எதிர்பார்க்கிற பதில் கிடைக்காத போது நாம் சோர்ந்து போகிறது உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எப்படியும் செய்வேன் மகனே, நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. நான் அனைத்தையும் அறிந்த தேவன், அனைத்தையும் செய்ய சகல வல்ல தேவன், நான்
என்னுடைய ஞானம் அறிவு யாராலும் அளக்க முடியாது, எது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும், நீ டோன்ட் வரி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வருத்தத்தோடு சோர்ந்து போய் உடைந்து போயிருக்கீங்களா, ஓடினாலும் அதாவது நடந்து போகிறது கூட எனக்கு சக்தி இல்லை, என் மூலையில் முடங்கி கிடக்கிறீங்களா, கர்த்தர் அறிவார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய பிரச்சனையை அவர் அறிவார். நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் அனைத்தையும் அறிந்த தேவன், அனைத்தையும் செய்யக்கூடிய சகல வல்லமை உள்ள தேவன், நான் சகல ஞானமுடைய தேவன், நான் ஏற்றதை ஏற்ற வழியிலே செய்வேன், சோர்ந்து போகாதே என்று சொல்கிறார். ஆக முதலாவதாக இப்படிப்பட்ட காரியங்களை அவருடைய அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போது நாம் தைரியமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. சில வேளை நினைக்கிறேன், கர்த்தருக்கு நம் வல்லமை இல்லையா, நம்ம வணங்குற ஆராதிக்கிற கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர் இல்லையா, அவர் கண்ணீரை துடைக்கிறவர் இல்லை போல இருக்குது, அவர் துக்கத்தை சந்தோஷமே மாற்றுன்னு சொன்னார் அப்படியெல்லாம் இல்லை போல இருக்குது, இன்னும் துக்கத்தில் இருக்கிறேனே, என் வியாதியை சுகப்படுத்துகிற ஒரு அவர் அற்புதர் அதிசயமானவர் இல்லை போல இருக்குது அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு வரலாம். சத்துருவானவனும் அந்த மாதிரி கேள்விகள் நம்ம உள்ளத்துல எழுப்புவோம். நம்ம சோர்வுடைய செய்வது அவனுடைய வேலை. அதனால நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து இருக்காதீங்க. இந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, கர்த்தரை அறிகிற அறிவை நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்ளும் போது, என்னுடைய தேவன் அநாதி தேவன், என்னுடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் சகலத்தையும் செய்ய முடியும், அவரால் நான் இன்னமும் நம்புவேன், இன்னமும் காத்திருப்பேன் என்று பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது கர்த்தர் என்ன சொல்கிறார், 29வது வசனத்தில், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன செய்வார், பெருக பண்ணுவார். நாம் எப்பொழுது காத்திருக்கிறோமோ, பொறுமையோடு காத்திருக்கிறோமோ, கர்த்தர் வந்து நம்முடைய பலவீனத்தை இன்னும் பலவீனப்படுத்த மாட்டார். அந்த பலவீனத்தில் அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9:12 பவுல் இது கர்த்தர் என்ன சொன்னார், உன் பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் மகனே என்று சொல்லுகிறார். பலவீனமாய் சோர்ந்து போயிருக்கீங்களா, கர்த்தர் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போயிருந்தாலும் பலவீனமாய் இருந்தாலும் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும் மகனே. உன்னுடைய சத்துவம் இல்லாத நேரத்தில் என் சத்துவம் உன்னை ஆளுகை செய்யும், உனக்கு வல்லமையும் சத்துவத்தையும் கொடுக்கும், பெருக பண்ணும் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, 30வது வசனத்தில், இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். அல்லது இந்த இடத்துல வேறு விதமாக நாம் சொல்லும்போது, பெரிய பெரிய பக்தர்கள்லாம் விழுந்துட்டாங்க, பெரிய பெரிய விசுவாசிகள் ஊழியக்காரங்க கூட சோர்வுகளும் களைப்புகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் தடைகளும் ஆபத்துகளும் உபத்திரங்களும் அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் ஊழியத்துக்கும் விரோதமாக வரும்போது கத்தரை விட்டு பின்வாங்கி போகிறார், மறுதளிக்கிறாங்க, கத்தரை விட்டு விலகிட்டாங்க, ஊழியத்தை நிறுத்திட்டாங்க. ஆனால் கத்தர் சொல்கிறார், இப்படிப்பட்டவர்கள் விலகி போகலாம், இடறி போகலாம், விலகி போகலாம், ஆனால் கத்தராகிய நான் உனக்கு என்ன செய்வேன், நான் புது பலனை கொடுப்பேன், ஐ வில் கிவ் தி நியூ ஸ்ட்ரென்த் டு யூ மை டியர் சில்ட்ரன் என்று கத்தர் சொல்கிறார். பழைய பலன் வேண்டாம், பழைய பலவீனம் போயிடும், நான் கொடுக்க போகிற புது பலன் எப்போது கிடைக்கும்னு சொன்னால், நீ புது பலன் வேண்டும்னு சொன்னால் என்ன செய்யணும், கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு. நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் எவ்வளவு நாள் காத்திருக்குது, பாஸ்டர் எவ்வளவு நாள் நான் ஜெபிக்கிறது, பாஸ்டர் எவ்வளவு நாள் நான் கண்ணீரை கொட்டி இருக்கிறேன், இன்னும் பதில் ஆண்டவர் கொடுக்கலையே என்று சோர்ந்து போகலாம். என் வாழ்க்கை அழிய போகிறதே, கர்த்தர் வேடிக்கை பார்க்குறாரா என்று சொல்லி இப்போது நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நீ புது பலன் அடைவாய், இனிமே நீ அதுக்கு பிறகு நீ ஓடினாலும் இழைப்படைய மாட்டேன், நீ நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், கர்த்தர் நான் உனக்கு புது பலனை கொடுத்து என்ன செய்வாரா, கழுகு போல செட்டையடித்து நீ உயரே எழும்புவாய், நீ உயரே எழும்புவாய் என்று சொல்லுகிறார். ஆம், அருமையான நிலை, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புது பலன் கிடைக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்னு சொன்னால், கர்த்தர் இதைவிட உயர்ந்த நிலையை கொண்டு போவார். ஹல்லேலூயா. கழுகு பார்க்கும்போது, கழுகை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, கழுகை பற்றி சில காரியங்களை நான் அந்த கம்ப்யூட்டரில் வாசிக்கும் போது, கழுகு வந்து 60 வருஷம் வரைக்கும் வாழுமா. அந்த கழுகு ஒரு அதிசயமான பறவை, ஒரு அழகான பறவை, அதாவது பிணம் தின்னி கழுகு வேற இருக்கு, வல்ச்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பட் ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஈகிள். அருமையான அழகான நிறைய விதங்களில் நிறைய வகைகள் இருக்கிறது. ராஜாளி என்று சொல்லப்படுகிற பெரிய ஒரு அழகான பறவை, விலையுயர்ந்த பறவை, கழுகு பறவை இருக்கிறது. இந்த கழுகு என்ன செய்யுமா, 30 வருடங்கள் கழித்து என்ன செய்யுமா, மலை உச்சியிலே பாறையிலே எங்கேயோ போய் தனிமையில உட்கார்ந்து தன்னுடைய இறகுகளை எல்லாம் அதுவே அந்த அழகுகளினால கொத்தி கொத்தி பிடுங்கி எறியுமா. அப்போ என்ன நடக்கும், அந்த அழகு அந்த அழகினால் தன்னுடைய அழகினாலேயே அது வந்து அந்த இறக்கைகளை பிச்சு போடுற காரணம் என்னென்ன, எல்லாம் பழுதானு போன அல்லது பழையதான அந்த இறக்கைகளை பறந்து பறந்து அப்படியே அது வந்து வீக்காக இருக்கும் இல்லையா, பலவீனமான அந்த இறகுகளை எல்லாம் அது பீத்து போட்டு
அது காத்து இருக்குமா? அப்போது என்ன நடக்கும்? ரத்தம் வரும், வலி ஏற்படும். ஆனாலும் எதற்காக வலி வேதனையோடு அது காத்திருக்குதுன்னு சொன்னால், இன்னும் அது வந்து புது பலனை, புது இறகுகளை பெற்று அது சரியான நேரத்தில் காத்திருக்குமா? அல்லேலூயா. அந்த இறகுகள் வளர்ந்த பிறகு சரியான ஒரு காற்று வரும்போது, அந்த காற்று அடிக்கும் போது அது என்ன செய்யுமா? அந்த காற்றோடு அப்படியே இணைந்து கொள்ளுமா? அல்லேலூயா. அப்போ அந்த காற்றோடு இணைந்து கொள்ளும்போது அது மற்ற பறவைகளைப் போல அந்த இறகுகளை என்ன செய்யாது? அது வந்து அடித்து அடித்து எழும்பாது. அது வந்து அந்த அப்படியே அந்த காற்றோடு கூட, த ரைட் டைம், பொருத்தமான காற்று அடிக்கும் பொழுது, அந்த காற்றோடு சேர்ந்து கொள்ளும்போது அது என்ன, நான் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, கழுகு வந்து கொஞ்ச நேரம் தான் அப்படி இப்படி அடிக்கும், அதன் பிறகு அப்படியே அது மிதக்கும் இல்லையா. இட் சோர் ஆன் ஹை என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ளையிங் அண்ட் சோரிங். ஃப்ளையிங் வந்து நம்ம இறகுகளை அடித்து அடித்து எழும்புறது, ஆனால் சோரிங் என்று சொல்லும் போது அது அப்படியே மிதக்கிற, அந்த பறக்கிற ஒரு அனுபவம். நீங்கள் பார்க்கும்போது கழுகு அப்படியே அப்படியே சும்மா தான் அப்படியே சுற்றிட்டு இருக்கும் மேலே உயரமான இடத்துல. ஆக அருமையானவர்களே, இனிமே நீங்கள் சோர்ந்து போவதில்லை. இனிமே நீங்கள் உங்கள் சுய பலனை கொண்டு, உங்கள் சுய திறமைகளை கொண்டு, உங்கள் சுய படிப்பை கொண்டு, பணபலத்தை கொண்டு நீங்கள் அடிச்சு அடித்து பார்த்தீங்க. நீங்கள் அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் தேவையான மக்களையும் நீங்கள் சந்தித்து அவங்க உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர்களை நாடி அவங்க மூலமாக நம்ம உயர்ந்துடலான்னு பார்த்தோம். நீங்கள் சோர்ந்து போய் தோல்வி அடைந்து ஏமாற்றம் அடைந்திருக்கீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிற, கர்த்தருக்கு காத்திரு. சங்கீதக்காரனாய் தாவீது அடிக்கடி சொல்கிறார், என் ஆத்துமாவே காத்திரு, ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், அவரை நோக்கி அமர்ந்திரு, அவரை நோக்கி காத்திரு, நான் விரும்புவது அவராலே வரும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ உபத்திரங்கள் பாடுகள் தாவீது அனுபவித்தான் இல்லையா. ஆமாம், பாடு குகைகளிலே பதுங்கி இருக்கும்போது எவ்வளவாய் துடித்திருப்பான். கர்த்தர் என்றைக்கு இந்த போராட்டங்கள் இருந்து, பாடுகளிலிருந்து, ஆபத்திலிருந்து, சவுல் மூலமாக என் மகன் அப்சலோம் மூலமாக வருகிற ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றுவார் என்று சோர்ந்து போயிருந்தான். அவன் இடறி போயிருந்தான், அதாவது உடைந்து போயிருந்தான். ஆனாலும் கர்த்தருக்கு காத்திருந்தான். அவனே தன்னுடைய ஆத்மாவுக்கு சொன்ன, ஆத்மாவே கர்த்தருக்கு காத்திரு, ஏன் தயங்குற, ஏன் கலங்குற, ஏன் கண்ணீர் விடுற என்று சொல்லி அவரை நான் அவனே தேற்றி கொண்டான். அதே போல இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஏன் அருமையான மகளை நீ கலங்கி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற, என் பதில் கேட்கல, என் வழி எடுபடலை, என்னுடைய நியாயம் கர்த்தர் எடுபடலை, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல, என் கண்ணீரை துடைக்கல, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றலை, என் வியாதியை தீர்க்கலை, ஏன் ஏன் ஆண்டவர் என்று கோபப்படுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற, சோர்ந்து போகாதே, காத்திருக்கும் பொழுதே புது பலனை நான் தரப்போகிறேன். ஒரு நாள் வரும், நீ கழுகு போல சட்டைகளை அடித்து உயரே எழும்புவாய். உன்னுடைய வருமானம் உயர்வு கிடைக்கும், உன்னுடைய பதவி உயர்வு கிடைக்கும், உன் பிள்ளைகள் உயர்ந்த நாடுகளுக்கு செல்வாங்க, உயர்ந்த ஸ்தலங்களிலே நீங்கள் வாசம் செய்வீர்கள். உன் கண்மலையாகிய என் மீது நீங்கள் கட்டும்போது, விசுவாசிக்கும் பொழுது, வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது, நீங்கள் நெடுங்காலம் காத்திருந்தாலும் விரும்புவது வரும்பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். இப்பொழுது நடக்கலை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம், காத்திருந்து காத்திருந்து பொறுமை இழந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் காத்திருக்கும் பொழுது நீங்கள் என்னுடைய வசனத்தின் மீது, என்னுடைய வாக்குத்தத்தங்கள் மீது பற்றி பிடித்து சார்ந்து கொண்டு காத்து கொண்டிருங்க, ஜெபித்து கொண்டே இருங்க, இடைவிடாமல் ஜெபியுங்க, இடைவிடாமல் ஸ்தோத்தரியுங்கள், இடைவிடாமல் நம்புங்கள். அப்பொழுது இந்த காத்திருக்கிற காலத்தில் இவைகளை நாம் தொடர்ந்து செய்யும்போது, இந்த காரியம், மூன்று காரியம் முக்கியமானது, தொடர்ந்து ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஸ்தோத்தரியுங்கள், இடைவிடாமல் கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் செய்வார் என்று நம்புங்கள். அந்த காத்திருக்கிற வேலையில் இப்படிப்பட்ட மூன்று காரியங்களே, ஆவிக்குரிய காரியங்களை நாம் செய்யும்போது ஏற்ற வேளையிலே கர்த்தர் உங்களை கழுகு போல சட்டைகளை அடித்து உயிரை எழும்பும்படியா செய்வார். அதற்கு பிறகு நீங்கள் கஷ்டம், பிரச்சனை, பாடல் வந்தாலும் நீங்கள் ஓடினாலும் வெளிப்பட மாட்டீங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. கர்த்தர் ஒரு நாளில் நிச்சயமாக இவங்களை உயர்த்தப் போகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இவங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வாழ்த்தி நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் உயருவீர்கள், சட்டைகளைப் போல, கழுகு போல சட்டைகளை அடித்து உயரை எழும்புவீர்கள். இனிமே நீங்கள் ஓடினாலும் இழைப்படைய மாட்டீங்க, நீங்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. புது பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடப் போகிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு உயர்வுகளை, உங்கள் மேன்மையை கர்த்தர் பெருக பண்ணுவாராக என்று சொல்லி வாழ்த்தி முடிக்கிறேன். ஆமென். God has chosen his servants to carry the light of the gospel to those lost in darkness. Pastor Prabhu Isaac and his wife are now settled in the city of Pittsburgh, Pennsylvania,
and United States of America. Mrs. Susila Prabhu has undertaken the call to start a small fellowship under Voice of the Solid Rock Ministries banner. Today, the Solid Rock Prayer Fellowship in Pittsburgh has 10 families attending regularly. And every year, Voice of the Solid Rock also conducts annual crusades with special speakers coming from all over the world. God has taken Pastor Prabhu Isaac to several countries in order to spread the good news of Jesus Christ. Pastor Prabhu Isaac has been to Switzerland, France, Germany, Canada, and even some Middle East countries. Pastor Prabhu Isaac's books about his experiences in the Saudi Arabian prisons are released in English as well as in Tamil. These books have touched, challenged, encouraged thousands of people around the globe. Pastor Prabhu Isaac has released 3 audio albums and 2 DVD albums. The songs, written and composed by him out of his experiences in prison, have touched and blessed every soul that has listened to the songs. The messages and songs are now telecast regularly through Salvation TV from India and Holy God TV from France. Many who have seen these songs and heard his messages around the world have been blessed. We thank every one of you for your prayers. Since the ministry continues to grow, we require more of your prayers and support. You can partner with us and send your support or contact us at the following addresses. Thank you for your prayers once again, and God bless you.